நான் கைல் ஃப்ரம் யுகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா யுகேல வாழைமரம் எப்படி வளக்குறது அப்படின பத்தி நிறைய வீடியோ போட்டுருப்பேன். இது என்ன வெரைட்டியை சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா மூசா பாஸ்டோங்கிற வெரைட்டியை சேர்ந்தது. வின்டர் ஹார்டி ஜப்பானீஸ் வெரைட்டி. சோ வி கேன் க்ரோ இன் த சாயில் அண்ட் பாட் அஸ் வெல். பட் டியூரிங் வின்டர் டைம் இட்ஸ் நீட் சம் வின்டர் ப்ரொடக்ஷன் ஆப்வியஸா தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்னென்ன மெத்தட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க உள்ள கார்டனர்ஸ் நிறைய வகையில பனானா ட்ரீய ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுல ஒரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பனானா பிளான்ட் ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்துச்சுன்னா அதை நீங்க மண்ணில் வச்சிருந்தீங்கன்னா அதை டிக் அவுட் பண்ணி வெளில எடுத்துட்டு அதை நம்ம இன்டோர்ல வைக்கிறது. கேராஜ்லயோ அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல கிளாஸ் ஹவுஸ்லயோ நீங்க அங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு கிழங்குங்கிறதுனால ஸ்ப்ரிங்ல கண்டிப்பா தன்னாலே வந்துடும். அது டோமன் ஸ்டேஜ்ல தான் போகுமே ஒழிய வீணா ஆகாது. ஆனா உங்களுடைய பிளான்ட் ஒரு நல்ல ஒரு உயரமான சைஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வெள்ளையவே வைக்கலாம். பின்னாடி தெரியுது பாத்தீங்களா வாழை மரம். இதுல என்னோட வாழை மரத்துல இந்த சைஸ்ல இருக்கும்போது நான் வெள்ளதான் வச்சேன். அதே சமயம் இந்த சைஸ்ல இருந்தாலும் நீங்க வெள்ள வைக்கலாம், அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ இந்த சைஸ்ல உள்ள வாழை மரத்துக்கு நான் வின்டர் ப்ரொடெக்ஷன் கொடுப்பேனான்னு பாத்தீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். ஆனா அதாவது நான் ராயல் ஹார்டிகல்ச்சரல் சொசைட்டி அங்கெல்லாம் நான் நிறைய போவேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கார்டன்ஸ்க்கு போகும்போது அவங்க வின்டர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வின்டர் ஃபிளீஸ். இதுதாங்க அந்த வின்டர் ஃபிளீஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க மூசா பாஸ்டோ அதாவது பனானா ட்ரீய நம்ம எப்படி வின்டர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சில பிளான்ஸ் வந்து வெளில அவுட்டோர்ல க்ரோ ஆகாது. அந்த மாதிரி பிளான்ஸுக்கு நமக்கு எப்படி ஃபிளீஸ் இருக்கோ அதே மாதிரி பிளான்ஸுக்கும் இருக்கு. இந்த ஒரு பாத்தீங்களா இதுதான் அந்த கவரு. இங்க பாருங்க ஃப்ளீஸ் கவர்னே இருக்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு மத்த ப்ரொசீஜர்லாம் நான் சொல்றேன் நானு. இங்க இருக்கு பாருங்க ஃப்ராஸ்ட் ஃப்ளீஸ்னு. இந்த மாதிரி கடையிலேயே கிடைக்கும் இல்ல ஆன்லைன்லயும் கிடைக்கும். இதுதான் நம்ம பனானா ட்ரீக்கு வின்டர் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இத நல்லாவே பாத்துக்கோங்க. இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும். அது இதுல போட்டிருக்கு பாருங்க ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் சீட்ஸ் அண்ட் பிளான்ஸ் அகெயின்ஸ்ட் அட்வர்ஸ் வெதர்னு. நம்ம இதை போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம்னாலே போதும் நம்ம பனானா ட்ரீ வந்து விண்டர்லேருந்து நல்லாவே தப்பிச்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா இது ஈபே அமேசான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நான் உங்களுக்கு இதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த விண்டர் ஃப்ளீஸை நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வக்கல் வந்து அடியில் பாட்டமில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கு மேலே இந்த விண்டர் ஃப்ளீஸை போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒன்றும் கிடையாது, நீங்கள் தாராளமாகவே வக்கீல் அடியில் போடலாம். போட்டுட்டு மேலே இந்த விண்டர் ஃப்ளீஸ் வாங்கி கட்டி வச்சாலே போதும். அப்படி இல்லை நீங்கள் பாட்லேயே வெளில வைக்கணும், எனக்கு உள்ள இடம் இல்லைன்னா கூட அந்த விண்டர் ஃப்ளீஸை ஹோல் பாட்லையுமே போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். உங்களுடைய பிளான்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு தயாராகிடும். மண்ணிலே உள்ள பிளான்ட்ஸுக்கும் அந்த விண்டர் ஃப்ளீஸே போதுமானது. அதை நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இலைகள் அதாவது தேவையில்லாத இலைகளெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும். ஒரு பிளான்ட் வச்சுருந்தா நான் இதுக்கும் விண்டர் ப்ரொடக்ஷன் கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஒரு சின்ன பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா அதோட தேவையில்லாத இலைகளெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த விண்டர் ஃப்ளீஸை ஃபுல்லாக நீங்கள் வாங்கி கவர் பண்ணி ரேப்பரோன் பண்ணி வச்சாலே போதும். உங்களுக்கு உங்கள் பிளான்ட்ஸ்க்கு ஒன்றும் ஆகாது. நெக்ஸ்ட் டே நல்லா தலைச்சி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏர்லி ஸ்ப்ரிங்லேயே அந்த விண்டர் ஃப்ளீஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே சில சமயம் ரொட்டனான மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். அது தண்டில் அதை நல்லா மண்ணை வந்து கலப்பி விடுங்க. கலப்பி விட்டு நல்லா கலறி விட்டு அதில் நல்ல ஒரு ஒரு ஹை குவாலிட்டியோ இல்லை குவாலிட்டியான மேன்யூரே நான் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை சார்ந்த உரங்கள் பெஸ்ட்டுங்க. மக்கின இலை தலை அதெல்லாம் எல்லாமே போடலாம். அதுக்கு பதிலாக நமக்கு இங்கே ஹோஸ் மேன்யூர்னு கிடைக்கும், ஸ்டேபிள் மேன்யூர் கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் போடலாம். அப்படி இல்லை ஃபிஷ் மீல் போன் மீல் அதெல்லாம் ஒரு டாப் அப் கொடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும். அது ஃபுல்லாக ஃப்ளாரிஷ் ஆகும். அதாவது ஹீட்டு தேவைங்க. அந்த ஹீட் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிமாண்டஸாக அப்படியே மேசிவாக க்ரோ ஆகிடும். அதனால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன்.